السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا قال النبي صلى الله عليه وسلم الدنيا مزرعة الآخرة أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இறைச்சமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை தடுகளவும் சகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருந்திற்கும் பெருமதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹின் நேரடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 16ஆம் நாள் தராவிகை முடித்து அமர்ந்திருக்கிறோம். ரமலானுடைய பாதி சுத்தமாக என்ன செஞ்சிச்சு, நம்மளை விட்டு போயிடுச்சு, மீதி பாதியில் தான் உட்கார்ந்துருக்கிறோம். இதுவரைக்கும் நம்மிடத்தில் என்னென்ன அமல்கள் இருந்திருக்கிறது, இந்த 15 நாட்களில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம் என்பதை இந்த நல்ல நேரத்திலே ஒரு கணம் நினைத்து பார்த்து கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு தோதுவாகவே இன்றைய தலைப்பும் அமைந்திருக்கிறது, மறுமை பயணம். மறுமை பயணம் அப்படின்னு சொன்னா ஒரு டிராவல், இதுவும் ஒரு சுற்றுலா மாதிரி. சில இடங்களுக்கு போகும்போது மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போவோம், சாப்பாட்டுக்கு உண்டானது எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டு அங்க போய் எத்தனை நாள் தங்க போறோமோ அதுக்குண்டான துணிமணிகள், அங்க போய் எவ்வளவு நாள் தங்க போறோமோ அதுக்குண்டான பணங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு தான் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம். போயிட்டு கொஞ்சம் நல்ல திரும்ப மறுபடியும் சொந்த ஊருக்கே வந்துடுவோம். சொந்த ஊரை பொறுத்தவரை, சொந்த இடத்தை பொறுத்தவரை எல்லாமே அங்கே தான் இருக்கும். நமக்கு தேவையான பொருளும் நம்ம வீட்டில் தான் இருக்கும், தேவையில்லாத பொருளும் வீட்டில் தான் இருக்கும், அவசிய தேவைகளுக்கு உண்டானதும் வீட்டில் தான் இருக்கும், எப்போதாவது தேவைப்படுறதுக்கு உண்டானதும் வீட்டில் தான் இருக்கும். இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் நம்ம போயிட்டு வர்றோம்ல ட்ரிப்பு, எங்கேயாவது போயிட்டு வெளியூருக்கு போயிட்டு வர்றோம், வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றோம், இந்த ட்ரிப்பு போகும்போது என்ன செய்வோம் அப்படின்னா என்ன தேவையோ அதை மட்டும்தான் எடுத்துட்டு போவோம். இருக்கிறதெல்லாம் அள்ளி கட்டிட்டு போக மாட்டோம். இருக்கிறதெல்லாம் வீட்டுல என்னென்ன இருக்கோ எல்லா சாமான கட்டி எல்லாத்தையும் எடுத்துட்டு போவோம். ஒவ்வொரு தடவை போகும்போதும் எவ்வளவு நாள் தங்க போற, ஒரு வாரமா, ஒரு மாசமா, எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு போவோம், அந்த படத்தை மட்டும் எடுத்துட்டு போவோம். குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே திரும்ப என்ன செஞ்சிருவோம், நம்மளுடைய சொந்த ஊருக்கே வந்துருவோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச பயணம். மறுமை என்பது இப்படி ஒரு பயணம் என்றுதான் திருமறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. மரணம், இதுதான் மறுமை பயணத்தின் ஆரம்ப ஸ்டேஷன். முதல் முதல்ல இங்கிருந்து தான் நம்ம ட்ரெயின் ஏறணும், இங்கிருந்து தான் நம்முடைய பயணம் ஆரம்பிக்க போகிறது. மரணம், மரணத்திலிருந்து. மரணம் என்பது ஒரு இழப்பல்ல, என்னமோ ஐயோ போயிடுச்சு என்பதற்குண்டானதெல்லாம் அல்ல. ஏன் அப்படின்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உயிர் இருக்கிறது, இந்த உயிரை நம்மை படைப்பதற்கு முன்பே உயிரை படைச்சுதான். நம்மள படைக்கிறதுக்கு முன்ன, நம்மளுடைய தாயினுடைய கர்ப்ப அறையில் விந்தணுவாக விழுவதற்கு முன்பே அல்லாஹ் என்ன செஞ்சுதான், நம்மளுடைய உயிரை படைச்சுதான், நம்மளுடைய ரூஹ படைச்சுதான். ஆலமுல் அருவா அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்போம். ரூஹுகளுடைய உலகம் அப்படி ஒண்ணு இருக்கு, என்ன பேய் வீடு மாதிரி நினைச்சுக்கீங்களேன், பேய் உலகம் சொல்லுவாங்க. ரூஹுகளுடைய ஒரு உலகம், அப்படி ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல என்ன இருக்குன்னா எல்லா ரூஹுகளும் இருக்கும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த ஆலமுல் அருவாஹில் எந்தெந்த ரூஹுகள் எல்லாம் சந்தித்து கொண்டதோ, பேசிக்கொண்டதோ,
தங்களுக்குள் நட்பை வளர்த்து கொண்டதோ அந்தந்த ரூகுகள் தான் உலகத்துக்கு வந்த பின்னாடியும் தங்களுக்குள் ஒற்றுமையாக நட்பை வளர்த்துக் கொள்கிறது. எந்தெந்த ரூகுகள் அறிமுகமே இல்லாமல் இருந்ததோ அந்த ரூகுகள் எல்லாம் உலகத்திலே எப்படிதான் இருக்கும், அறிமுகம் இல்லாமலே தான் இருக்கும் என்று சொன்னதா அலேசன் சொல்லுவார். இப்ப நாம இன்னைக்கு பழகுறோம், என் முஞ்சு உங்களுக்கு தெரியுது, உங்க முகம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொன்னதுக்கு என்ன காரணம், ஆளுமலர்கள் நம்ம எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம், இதே மாதிரி ஒன்னா இருந்திருக்கோம். அப்படி ஒன்னா இருக்கும் போது நமக்குள்ள என்ன செஞ்சிருக்கோம், பழகி பார்த்திருக்கிறோம், அதிகமா பழகி இருக்கிறோம். அந்த பழக்கத்தினுடைய வெளிப்பாடு உலகத்துல என்ன செய்யுது, என்ன பார்த்தா உங்களுக்கு அடையாளம் தெரியுது, உங்களை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியுது. இது இங்க வந்து பழகினதல்ல, மண்ணடிக்கு வந்து பழகினதல்ல, ஆழமுலர்வாகில் நாம் படைக்கப்படுவதற்கு முன்பே நம்முடைய ரூகுகள் நம்முடைய உயிர் என்ன செஞ்சிருக்கு, பழகி இருக்கிறது. அந்த பழக்கத்தினுடைய வெளிப்பாடு உலகத்தில் தெரிகிறது. அந்த ரூகைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்வதாக திருமறையில் சொல்கிறான் என்றால், 23வது சூராவின் 12-14 திருவசனம் வரை சொல்வான், சும்மா ஜஅல்னாஹு நுத்ஃபத்தன் ஃபீ கராரின் மக்கீன். பிறகு நாம் இந்த மனிதனை மிக உறுதியான ஒரு கர்ப்ப அறையிலே நுத்ஃபாவாக விந்தணுவாக நாம் ஆக்கினோம். சும்மா கலக்கனன் நுத்ஃபத்த அலக்கத்தன், பிறகு அந்த நுத்ஃபாவை அந்த விந்தணுவை நாம் இரத்த கட்டியாக மாற்றினோம். எலும்புகளாக நாம் மாற்றினோம். பிறகு நாம் அந்த எலும்புகளுக்கு மேல் தோலை போர்த்தினோம். எலும்புக்கு மேல தோலை மூடினோம் என்று சொல்கிறார். எலும்புக்கு மேல தோல் இப்படிதான் இருக்கு, மூடி வச்ச மாதிரிதான் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கு. நாம் மூடினோம். சும்மா அன்சானாவும் ஹல்கனாகர் எல்லாம் முடிஞ்சிச்சா, ஒட்டுமொத்த உடம்பு வந்துருச்சா, ஆரம்பத்துல விந்தணுவா இருந்தது, பிறகு ரத்த கட்டியா மாறிச்சு, பிறந்த ரத்த கட்டி சதை கட்டியாக மாறிச்சு, பிறகு அந்த சதை கட்டி எலும்புகளாக மாறிச்சு, பிறகு அந்த எலும்புகளுக்கு மேல அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த லஹ்ம் என்கிற கரியை சதையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா போர்த்தறான். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நாம் வேறொரு படைப்பை அதிலே உருவாக்கினோம், ஊதினோம் என்று சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், ரூஹை ஊதினோம். இதெல்லாமே கன்ஃபார்மான பின்னாடி, கண்ணு காலு கை எல்லாமே உருவான பின்னாடி கடைசியாக என்ன செய்யப்படுகிறது, ரூஹு ஊதப்படுகிறது. அப்ப இந்த ரூஹு எங்க இருந்துச்சு, இவ்வளவு நாளான ஆலமுலால இருந்துச்சு, புதுசா உண்டானதெல்லாம் கிடையாது, இது பழைய ரூகு. ஒரு இடத்தில் இருந்த ஒரு ரூகை எடுத்து அல்லாஹ் நம்முடைய உடம்புக்குள்ள செலுத்துறோம். புதிதாக வந்த ரூகல்ல, ஏற்கனவே இருந்த ரூகை எடுத்து என்ன செய்யறார், நம்முடைய உடம்புக்குள் செலுத்துகிறார். பிறகு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு காலங்கள் நினைத்திருக்கிறானோ அவ்வளவு காலங்கள் நாம் வாழுகிறோம். அதற்கு பிறகு மறுபடி என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, திரும்ப இங்கிருந்து இந்த ரூகை எடுத்து வேறொரு உலகத்துக்கு அல்லாஹ் கொண்டு போயிடுறோம். மரணம் என்பது ஒரு பயணம், அங்கிருந்து பயணம் செய்து என்ன செஞ்சது, ரூகு நம்மளுடைய உள்ளத்துக்குள்ள வந்துச்சு, நம்மளுடைய உடம்புக்குள்ள வந்துச்சு. எவ்வளவு நாளைக்கு இந்த உடம்புக்குள்ள இது இருக்கும், அல்லாஹ் நிர்ணயிச்சிருப்பா, 60, 70, 40, 30 எப்படி நிர்ணயிச்சிருந்தாலும் அவ்வளவு காலங்கள் இருக்கும். பிரயாணம் பண்ணி வந்திருக்கு, அதனாலதான் வரும்போது ஒண்ணுமே கொண்டு வராம சும்மா வந்திருக்கு, கொஞ்ச நாள் தானே இருக்க போறோம். கொடுத்தனே நம்ம ஒரு இடத்துக்கு போனா என்ன தேவையோ அது மட்டும் தானே கொண்டு போவோம். ரூஹ் இங்க வரும்போது அது என்ன நினைச்சிருக்கும், ஏற்கனவே ஆலமுல அருவாக இருந்திருக்கு, ஆலமுல அருவாக எவ்வளவு காலங்கள் இருந்திருக்கும், ஆரம்பத்திலேயே அல்ல, எப்ப ஆரம்ப வலது கையில குடிமா, எப்ப வலது கை, எப்ப ஆலமுல அருவாக ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைச்சானோ அப்பவே உலகத்துல எவ்வளவு மனிதர்கள் வரப்போறாங்களோ அவ்வளவு பேரும் அவ்வளவு என்ன செஞ்சுட்டான், எல்லா ரூஹையும் படைச்சுட்டான், படைச்சு வச்சுட்டான், படைச்சு வச்சா அப்ப கிட்டத்தட்ட நூஹ் அலைஹிஸ் ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் உடைய காலமே 5000 வருடங்கள் 6000 வருடங்கள் சொல்லப்படுது. அதுக்கு மேல ஒரு 10-15000 வருஷமோ 20000 வருஷமோ அதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கணும், ஆதம் அலைஹிஸ் ஸலாம் இருந்திருக்கணும், அதுக்கு முன்னாடி நம்மளை படைச்சிருக்கணும். அப்படின்னா ஒரு 30000 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லதுனா நம்மளுடைய ரூஹுக்கு ரொம்ப ஆயுசு கட்டி இல்ல, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரூஹுக்கு ரொம்ப ஆயுசு கம்மி, 30 வயசு தான் வாழுது, 50 வயசு தான் வாழுது, 70 வயசு தான் வாழுது, ரொம்ப கெட்டியான ரூகு நம்ம கிட்டத்தட்ட 20000 வருஷம் வாழ்ந்துட்டு வந்திருக்கு. 20000 வருஷம் ஒரு இடத்துல வாழ்ந்த ஒருவர் இன்னொரு இடத்துல வந்து ஒரு 50 வருஷம் வாழ போறாரு அப்படின்னா எப்படி இருக்கும் டிஃபரெண்ட். நாம 50 வயசு வாழ போறோம்னு வச்சுக்கோ, சுமார்
50 வயசு வாழ போறனா ஒரு இடத்துல போய் 5 மாசம் இருக்க போறோம் எப்படி போவோம் சும்மா ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தூக்கிட்டு போவோம் 5 மாசத்துல திரும்பி வர போறோம் 20-25,000 வருஷம் 25,000 வருஷம் ஒரு இடத்துலயே இருந்த ரூகு நம்மள்கிட்ட வருது எவ்வளவு நாளைக்கு 25 வயசுக்காக 30 வருஷத்துக்காக வர்றதுனால அது என்ன நினைச்சிட்டு வருது அப்படின்னா அட என்னடா 25 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம்ங்கிறதெல்லாம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும் இதுக்கு போய் நான் என்னத்தை கொண்டு வரணும் அதனால சும்மாவே வந்துருது ட்ரெஸ் கூட போடாம அதானே தாயினுடைய கர்ப்ப அலையிலிருந்து குழந்தை உலகத்தை எட்டி பார்க்கும் போது உலகத்துக்கு வரும்போது ட்ரெஸ் போட்டுக்கிட்ட வருது அது கூட தேவையில்லைன்னு முடிவு பண்ணிதான் நம்ம ரூம் வெளியில வருது இது கூட தேவையில்லைன்னு 30 வருஷம் 50 வருஷத்துக்காக ஏன் அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த 30,000 வருடங்கள் 50,000 வருடத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 50 வருஷம் 60 வருஷம்ன்றதா ஒரு வருஷமே கிடையாது அதனால ரொம்ப சர்வ சாதாரணமாக அதுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி வந்தது திரும்ப என்ன செய்யுது அந்த டைமிங் முடிஞ்ச உடனே திரும்ப அல்லாஹ்விடத்தில் மறுபடியும் அந்த ரூஹு போகுது இது ஒரு இடமாற்றம் அங்கிருந்து வந்துச்சு இங்கிருந்து போகுது ஒரு பயணம் மறுமையினுடைய பயணத்தின் ஆரம்பம் தான் மரணம் இப்படி ஒரு இடமாறுதல் தான் இந்த உயிர் அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆல இந்த உயிர் ஒரு மனிதன் இறந்த பிறகும் உயிர் பேசுவதாக சொல்கிறார் குர்ஆன்ல உருதுல அழகா சொல்லுவாங்க இன்திகால் ஹோகையா இறந்து போயிட்டார் நம்ம சொல்றோம் இறந்தார் அப்படின்னா செத்தார் அப்படின்னு அர்த்தம் செத்தார்னா உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் எங்க போச்சு உயிர் சாகல மனுஷன் செத்துருக்காரு செத்தவர் யாரு மனுஷன் மரணித்தவர் இறந்தவர் யாரு மனுஷன் அப்ப மனுஷனுடைய உயிர் என்னாச்சு போயிடுச்சு உயிர் பிரிந்தது பிரிஞ்சிருச்சு அவருடைய ரூஹில் இருந்து பிரிஞ்சிருச்சு பிரிஞ்ச ரூஹ் என்னாச்சு அதுக்கு பதில் இல்லை மற்ற மதங்கள்கிட்ட பிரிந்த ரூஹு என்னாச்சு இஸ்லாம் சொல்லுகிறது பிரிந்த ரூஹு நல்ல ரூஹாக இருக்குமே ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அது சிட்டுக்குருவியினுடைய உடலில் செலுத்தப்பட்டு சொர்க்கத்தை வளம் வந்து கொண்டிருக்கும் சொர்க்கத்துக்குள்ள உள்ள ஜாலியா பூந்து விளையாடிட்டு இருக்கும் காத்து அது மோசமானவர்களுடைய ரூஹுகளாக இருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆல வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில அலைய விட்டுருவோம் என்று மேல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள் ரூஹுக்கு ஒரு இடமாறுதல் ஏற்படுகிறது இன்திகால் ஹோகையா அப்படின்னு சொல்லுவாங்க உருதுல இடம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் இன்திகால் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு ஈசா அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்துல ஈசா அலை இஸ்லாம் அன்டாக்கியா என்கிற ஒரு ஊர் பக்கத்துல இருந்துச்சு அந்த ஊருக்கு 3 பேர் கொண்ட ஒரு ஜமாத்தை அனுப்புனாங்க ஒருத்தர் பேர் சாதிக்கு இன்னொரு பேர் மஸ்தூக்கு இன்னொரு பேர் ஷம்பூன் இந்த 3 பேர் கொண்ட ஒரு ஜமாத்தை ஒரு கூட்டத்தை நீங்க அன்டாக்கியாங்கிற ஊருக்கு போங்க அந்த ஊர்ல போய் ரொம்ப பேர் இஸ்லாத்துக்கு வராம மாற்றுக் கொள்கையில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் தௌஹீத் எடுத்து சொல்லுங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை எடுத்து சொல்லுங்க நம்மளுடைய மார்க்க அனுஷ்டானங்களை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு அந்த 3 பேரையும் அனுப்பி வச்சாங்க அந்த 3 பேரும் அந்த அன்டாக்கியாங்கிற ஊருக்கு வந்து ஈசா அலை இஸ்லாம் சொன்ன அந்த தௌஹீதை இவங்களுக்கு எடுத்து சொன்னாங்க எடுத்து சொன்னப்போ அந்த ஊர்ல பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு எதிர்ப்பு வந்தப்போ ஹபீபுல் நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அங்க வாழ்ந்தாரு அவர் இந்த 3 பேருக்கும் சப்போர்ட் பண்ணார் எல்லா மக்கள்கிட்ட என்னப்பா நீங்க அவர் நல்லது தானே சொல்றாரு நல்லது சொன்னா ஏத்துக்க வேண்டியதானே ஏன் அவருக்கு போய் சண்டை போடுறீங்க அப்படின்னு இந்த ஹபீபுல் நஜ்ஜார் என்ன செஞ்சார் அவங்களுக்கு அந்த 3 பேருக்கும் சாதகமாக பேசினார் இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த அந்தப்பிய மக்களுடைய எண்ணம் இந்த 3 பேரையும் விட்டுட்டாங்க யார் சப்போர்ட்டுக்கு வந்தாலும் அவர் மேல முழு கோபமும் திரும்பிச்சு நீ சும்மா வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே நாங்க அவரை பார்த்துக்கிறோம் நீ எதுக்கு இடையில வந்து போந்த அப்படின்னு கேட்கிற மாதிரி ஹபீபுல் நஜ்ஜார் அடி அடின்னு அடிச்சு நைய புடைச்சி கொடலை உருவி எடுத்தாங்க கொடலை உருவி எடுத்து இறந்து போனார் வஃபாத் ஆயிட்டார் இறந்த பிறகு நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிய சூரத்துல் யாசின் யாசின் சூரால 26-27 வசனங்கள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா சொல்றான் அந்த மனிதர் அந்த ஹபீபு நஜ்ஜார் அல்லாட்ட போனாரு ரூஹ் அல்லாட்ட போச்சு அல்லாவிடத்தில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு பெரிய ஷஹீது மார்க்கத்திற்காக தைரியமா பேசி என்ன செஞ்சிட்டார் அவங்க கொலை செஞ்சிட்டாங்க அப்ப இவர் மிகப்பெரிய ஷஹீது அவருக்கு உண்டான மரியாதைகள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு இந்த மரியாதையெல்லாம் பார்த்த உடனே அவர் சொன்னாராம் கால அல்லாட்ட சொல்றாரு யா லைத்த கௌமி யா லமூன் பிமா கஃபரலி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன் நானும் எவ்வளவு பாவங்கள் செய்யத்தான் செஞ்சிருக்கேன் நான் ஒண்ணும் சுத்த சூமியெல்லாம் ஒண்ணு கிடையாது நானும் பாவம் செஞ்சிருக்கேன் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு என்னை இப்ப ரொம்ப கண்ணியமானவர்களோடு சேர்த்து வச்சிருக்கிறான் என்கிற இந்த விஷயம் என்னுடைய கூட்டத்தாருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்குமே
அப்படின்னு அந்த நஃப்ஸ் பேசிச்சான். அந்த உயிர் அல்லாட்ட என்ன செஞ்சுதான் பேசிச்சான். ஏன்னா இறந்த பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்ல, யாராவது வந்து சொன்னாங்கன்னா போதும். இறந்த யாராவது ஒருத்தர் கனவுலாம் வந்து சொல்லக்கூடாது. நம்ம அத்தா நேத்து இறந்து போயிட்டோம்னு வச்சுங்களேன், நாளைக்கு ஒரு 12 மணிக்கு திரும்ப வீட்டுக்கு ஏதாவது தொட்டணும், நம்ம திறக்கணும். முன்னாடி யார் நிக்கணும்? இறந்து போன அத்தா நிக்கணும். நின்று நம்மள்கிட்ட சொல்லணும், அப்பா நான் நல்ல மல்லாம் செஞ்சுட்டு போனேன், அதனால அல்லாஹ் என்ன செஞ்சா என்ன நல்லபடியா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா தெரியாதனமா அதெல்லாம் செஞ்சுட்டேன் பாப்பா, அதனால என்ன பாடாபடுத்திக்கிட்டு இருக்கான், நீனு அதை செஞ்சிடாத அப்படின்னு சொன்னா மாறிடுவோம். அப்படின்னு சொன்னா மாறிடுவோம், உடனே மயக்கம் வரும். அப்புறம் இருந்தாலும் என்ன செஞ்சிருவோம், தெரிஞ்சுக்கும். தெரிஞ்ச பின்னாடி கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க, உண்மையிலே அத்தை வந்துட்டு போனாரு இப்படிதான் நடக்குது அப்படின்னு. இப்படி யாருமே வர்றதில்லைங்கிறதுனாலதான் நமக்கு தைரியம் ஜாஸ்தி ஆகி போச்சு. அட இறந்தவங்க யாரு பின்ன உயிரோட வந்தா யாராச்சும் சொன்னாங்க நம்மகிட்ட இப்படி அதாவது அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், இறந்த பின்னாடி கபர்ல வச்ச பின்னாடி பாத்துக்கலாம் என்கிற ஒரு சாதாரண நிலை அதனாலதான் வருது. அப்ப இவர் சொன்னாரா, இந்த ரூஹ் அல்லாஹ்ட்ட சொல்லிச்சான், யா அல்லாஹ் என் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நல்லா இருக்குமே. அப்ப ரூஹ் ஒருத்தர் இறந்து போயிட்டார், இறந்த பிறகு அவருடைய ரூஹ் என்ன செய்யுது, அல்லாஹ்விடத்தில் பேசுது, அப்ப அது உயிரோட தான் இருக்கு, அது இன்னும் சாகல. அப்ப இது ஒரு பயணம், ரூஹனுடைய ஒரு பயணம், நம் உயிரினுடைய ஒரு பயணம் தான் இது. மரணத்தை பொறுத்தவரை அது மிகப்பெரிய அருக்குடை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க, விறகு வெட்டி ஒருத்தர் இருந்தாலும் அந்த விறகு வெட்டியினுடைய வேலை என்ன இருக்குன்னா, காலங்காத்தால எந்திரிச்சு முழிச்சு மலைக்கு மேலே போவோம். மலைக்கு மேலே போய் விறகு வெட்டி கெட்டி தலையில தூக்கி வச்சுட்டு கீழே இறங்கி வந்து ஊருக்குள்ள வந்து அதை கொண்டு விற்கணும். சாயங்காலமா வித்து முடிப்போம், வித்து முடிச்சு காசு கிடைக்குமே அதை வச்சுதான் கஞ்சி குடிக்கணும். நைட்டு கஞ்சி குடிச்சாச்சா திரும்ப காலில் முடிச்சு மறுபடியும் மலையேறணும், திரும்ப விறகு வெட்டணும். இதுதான் அவனுடைய வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன செய்யலாம் சொல்லுங்களேன். என்னடா இது, எப்போதுமே இந்த வழியில் யாருமே வரமாட்டாங்களே, யார் இவர் தெரியலையே, என்ன யாருங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். நீ தானப்பா கூப்பிட்ட அப்படின்னாரு அவரு. நான் கூப்பிட்டேனா என்ன, ஒன்றும் புரியலையே. இல்லை மரணம் வந்தால் நல்லா இருக்கும், செத்து போனால் நல்லா இருக்கும்னு நல்ல உயிரை வாங்குறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னார். உடனே அவன் சொன்னானா, வேற வேறதா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, விரை கட்டு கீழே விழுந்துருச்சு, தூக்கி விட யாராவது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னேன், அது என்னவோ மாறி போய் உங்க காலனி எப்படி விழுந்துருக்கு, செத்து போனா நல்லா இருக்குமே விழுந்துருச்சு போல தெரியுது, கொஞ்சம் தூக்கி விட்டுட்டு போங்கன்ட்டான். உடனே மாறிதான். நம்மளுடைய வாய் இப்படி சொன்னாலும் உண்மையிலேயே பல பேருடைய உள்ளம் இப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்கு, செத்து போனா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. வாயில சொல்ல முடியல, இன்னும் வாழணும் வாழணும்ன்ற ஆசைகள் இருக்கு. ஆனா மனதை பொறுத்தவரை செத்து போனா என்ன என்கிற ஒரு நிலை, ஒரு எண்ணங்கள் வருகிறது. ஹைபருடைய யுத்தத்தில், ஹைபருடைய போர்ல இஸ்லாம் சார்பாக ரொம்ப தீவிரமா ஒருத்தர் போரிட்டு இருக்கிறார். எல்லா சஹாபாக்களும் அவருடைய வீரத்தை பார்க்கலாம், இப்படி பயங்கரமா போர் புரியுதாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்ப நடிகள் நாயகன் செல்லல்லாஹு அவங்கள பார்த்து சொன்னாங்க, இவ்வளவு பயங்கரமா போர் புரியுறாரா இல்லையா, இவர் நரகவாதின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிடுச்சு, என்னது இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரு ஜிகாத் செஞ்சிட்டு இருக்காரு, அவரை போய் ரசூலுல்லாஹ் நரகவாதின்னு சொல்றாங்களே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. ஒரு சஹாபி பின்னாடி அவர் எங்கெங்கெல்லாம் போய் வெட்டுறாரோ அங்கெல்லாம் பின்னாடியே பொறுத்தவே ஒண்ணாரு, என்னதான் அவரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. உண்மையிலேயே செல்லதார சொன்னபடியே என்ன ஆகி போச்சு அப்படின்னா, அவரை எதிர்த்து போரிடக்கூடிய ஒரு எதிரி என்ன செஞ்சா, அவருடைய உடம்புகளை காயப்படுத்தினா, அவருக்கு ரொம்ப வலி வேதனை பொறுக்க முடியல, அங்கங்க ரணமா இருக்கு, ரத்தமா ஓடுது, அங்கங்க காயங்கள் பட்டிருக்கு, தாங்க முடியல. ஒரு சந்தர்ப்பத்துல கீழே வாளை ஊன்றி அந்த வாளில தன்னுடைய உடம்பை போட்டு ஒரு குத்து குத்தி செத்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். கிணறுகளில் தண்ணீருக்கு பகரமாக
இளம் பெண்களுடைய சடலங்களின் இரத்த துளிகள் மிதக்கும் அப்படின்னு சொல்லுவான். இஸ்லாத்திய தற்கொலை மட்டும் ஆகமானதாக இருந்திருந்தால் எத்தனையோ இளம் பெண்கள் தற்கொலை பண்ணியிருப்பாங்க இந்த வரதட்சணைக்கும் அதுக்கும் பயந்து. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு அல்லாஹ் என்ன செய்யல, யாருக்கும் கொடுக்கல. உங்க உயிரை நீங்களே மாய்த்துக் கொள்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. இந்த தடை இருக்க போய் தான் இன்னைக்கும் சில பெண்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பல பேர் மரணத்தை ஆசைப்படுறாங்க. ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தாக்குது, அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டம், அவங்க வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், இந்த பிரச்சனைகள், இதை தாங்க முடியாம ஒரு நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல மனிதனில் பல பேரும் எப்படியாச்சும் நம்ம இறந்துவிட மாட்டோமா என்று நினைக்க ஆரம்பிக்கிறார். அப்படிப்பட்டவனுக்கு ஒருத்தர் ரொம்ப கடுமையான நோயில படுத்திருக்கிறார், படுத்த படுக்கையா கிடக்கிறார், வருஷ கணக்கில் படுத்திருக்கிறார். நாமளும் ஒவ்வொரு வருஷமும் நோம்புக்கு நோம்புக்கு போய் பார்த்துட்டு தான் வர்றோம். அதே பார்க்கும்போது அப்பனா என்ன சொல்வார், அப்பா நான் 3 வருஷமா படுத்திருக்கேன், சீக்கிரம் போய் சேர்ந்தாலும் நல்லா இருக்குமா, என்னால என் பொண்டாட்டிக்கு கஷ்டம், என் பிள்ளைங்களுக்கு கஷ்டம், பாக்குறவன் ஒரு மாதிரியா பாக்குறான், எவ்வளவு சிரமங்கள் அவருக்குள்ள, எவ்வளவு அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஆறுதலா பேசுறது கூட புள்ள கூட இருக்க மாட்டான். நான் பெத்த புள்ள கூட அவர்கிட்ட உட்கார்ந்து என்ன செய்ய மாட்டான், ஆறுதலா அவருக்கு வேற வேலை இல்லமா, வழி வழின்னு சொல்லி இருப்பார், மாத்திரை வாங்கியும் கொடு, இது மட்டும்தான் நம்மளுடைய ஹக்கு உரிமை, அத்தாவையும் அம்மாவையும் காப்பாத்துற உரிமை அப்படின்னு இன்னைக்கு பிள்ளைங்க நினைச்சிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, மாத்திரையும் மருந்தையும் வாங்கி கொடுத்துட்டா எல்லாமே முடிஞ்சு போச்சு, நம்மளுடைய கடமை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட ஆறுதலான வார்த்தைகள் பேசுறதுக்கு, அவங்க சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லை, பிள்ளைகள் தயாராக இல்லை. எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடு உண்டான பாசமாத்தான், ஒரு நேசமாத்தான் இருக்கு. ஒருத்தர் கடைசி காலகட்டம் அப்பாத்த போறார், ரொம்ப சக்கராத்த காலில் இழுத்து கிடந்தார். அப்ப தன்னுடைய மகளை கூப்பிட்டாராம், தன்னுடைய பிள்ளைய கூப்பிட்டு, ஏமா இங்க வா, ரொம்ப பேர் எனக்கு கடன் தர வேண்டியது இருக்கு, நான் அதெல்லாம் சொல்றேன், நீங்க எழுதி வச்சுக்க, ஒருவேளை நான் இறந்து போனா நீ என்ன செஞ்சுக்க, அந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்க. அந்த அம்மா பெரிய டிமி பேப்பரோட ரெடியா வந்துருச்சு, சொல்லுங்கத்தா அப்படின்னு சொல்லிச்சு. அந்த 20,000 ரூபாய் தரணும், ஆ சரி, இவர் ஒரு 50,000 ரூபாய் தரணும், ஆ சரி, இவர் ஒரு 1,00,000 ரூபாய் தரணும், ஆ சரி, எல்லாத்தையும் என்ன செஞ்சது அப்படியே வரிசையா அடிக்கிட்டே வந்துச்சான். அவரும் சொல்லி முடிச்சுட்டார், வர வேண்டிய எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டார், சொல்லி முடிச்சிட்டார். முடிச்ச உடனே அந்த அம்மா திரும்ப கேட்டுச்சான், அத்தா நல்லா யோசிச்சு பாருங்க, வேற யாரும் எதுவும் தர வேண்டியது இருக்கா, இல்லை இவ்வளோ தானா, சின்ன இவ்வளோ தாமா, இதெல்லாம் வர வேண்டியது, ஆனால் கொடுக்க வேண்டியது 20,00,000 ரூபாய் இருக்குன்னு தரான். 20,000 ரூபா 50,000 ரூபா 1,00,000 ரூபாலாம் வர வேண்டியது இருக்கு, கொடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு, ஒரு 20,00,000 ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்ன உடனே அந்த மக, நீங்க அத்தா இவ்வளோ நேரம் நீங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு திடீர்னு புத்தி பேரிச்சு போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டான். காசு வரணும்னு சொன்னா வாப்பா நல்லா இருக்கிறாரு, வாப்பா நல்ல மாதிரி பேசுறாரா, காசு கொடுக்கணும்னு சொன்னா வாப்பா கேட்டுச்சான், கடைசி காலம் வந்துடுச்சான், புத்தி பேதலிச்சிருச்சான், அவர் சொல்றது தெரியலையா. இப்படித்தான் பாசம் இருக்கு. யதார்த்த பாசங்களை பொறுத்தவரை யதார்த்த பாசங்கள் இப்படித்தான் இருக்கு. வயோதிகத்தை பொறுத்தவரை அல்லாஹ் காப்பாற்றணும். கல்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவையும் செய்தார்கள், யா அல்லாஹ் வயோதிகத்தின் கஷ்டத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 60-க்கும் 70-க்கும் மத்தியில் அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான், என்னுடைய உம்மத்தின் வயதும் அதுதான் என்று சொன்னார்கள். அதுதான் வாழ்வதற்கு சரியான வயது, அதுக்கு மேல் உள்ள வயது வயோதிக வயது. இந்த வயோதிகத்தில் ஒரு மனிதன் படுகிற கஷ்டங்கள் இருக்கிறதே கேட்டு தாங்க முடியாத விஷயம். பல வயோதிகர்களும் பள்ளிவாசலே தஞ்சம் வந்துடுறாங்களே எதுக்காக, வீட்டில் மகனுடைய பிரச்சனை, மருமகளுடைய பிரச்சனை, தான் சொல்லக்கூடிய சொல்ல யாரும் கேட்கறது இல்லை. காரணம் என்னன்னா, இவ்வளவு நாள் இவர் சம்பாதிச்சு பிள்ளைக்கு கொடுத்தாரு, என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப புள்ள சம்பாதிச்சு இவர் சாப்பிடுறாரு, நான் தான் சோறு போடுறேன், வாய் மூடி கடை, நான் இப்படித்தான் நடப்பேன், இவருடைய சொல் அங்க எடுபட மாட்டேங்குது, இவர் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, இவருக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்வதற்கு ஆள் இல்ல என்பதோடனே உடஞ்சு போயிடுறாரு. அடைச்சி போதுல உலகம். குழந்தை பருவமாக இருக்கும் போது ஒருவன் நண்பனை தேடுகிறார், வாலிப பருவம் வருகிற போது ஒரு வாழ்க்கை துணையை தேடுகிறார், திருமண வயதுக்கு பிறகு பேரக்குட்டிகளை தேடுகிறார், இதுவும் முடிந்த பிறகு ஒருவன் மரணத்தை தேடுகிறார். எனக்கு எப்ப மௌத் வரும் என்று நினைக்க ஆரம்பித்து விடுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த அளவுக்கு உண்டான சோதனைகள், எல்லா பிரச்சனைகளும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்தது. சின்ன வயசுலேயே தன்னுடைய சகோதரர்களுடைய எதிர்ப்பு, எல்லாரும் கொண்டு போய் கருத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டாங்க, அங்கிருந்து அல்லாஹ் காப்பாத்தி வெளியில கொண்டு வந்து ஒருத்தர் கொண்டு ஒப்படைத்தான். அங்க சுலைஹா அம்மையாருடைய பிரச்சனை, அதையும் மீறினாரு, அதுக்கப்புறம் ஜெயில கொண்டு போய் போட்டாங்க, ஜெயிலுக்குள்ள இருந்தார். இப்படி எல்லாம் பல கட்ட சோதனைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் ஏற்பட்ட பிறகு அல்லாஹ் எவ்வளவு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் அப்படின்னு சொன்னா,
ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒட்டுமொத்த நகரத்தையும் ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. மிகப்பெரிய ஆட்சி எல்லாம் பிடிச்சாங்க, பெரிய அரசர். அப்ப எல்லாமே திரும்ப கிடைச்சது. எதையெல்லாம் இழந்தார்களோ, அத்தாவை பார்க்க முடியாம இருந்தது, அத்தா மறுபடியும் கிடைச்சாரு, தன்னுடைய சகோதரர்களுடைய பாசம் மறுபடியும் கிடைச்சது, எல்லாமே திரும்ப கிடைச்சது. சுலேகாமையாரும் திரும்ப கிடைச்சாங்க, எல்லாமே திரும்ப கிடைச்சது. சந்தோஷமான வாழ்க்கை யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். 12வது சூரா சூரத்துல் யூசுஃபினுடைய 101வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ரப்பி கத் ஆதைத்தனி மினல் முல்கி, யா அல்லாஹ் எனக்கு நீ அரசாட்சியை தந்தாய், கனவுகளுடைய விளக்கங்களை சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு தந்தாய், கனவுடைய விளக்கத்தையும் அந்த இல்மையும் எனக்கு நீ தந்தாய். ஃபாத்திர சமாவாத்தி வல்லர், வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிப்பவனே, அந்த வலியி சித்துன்யா வல் ஆஹிரா, யாவ்லா இவ்வுலகத்திலேயும் மறுமையிலேயும் நீதான் என்னுடைய நேசன். எனக்கு எல்லா செல்வங்களையும் தந்த, எனக்கு ஆட்சி அதிகாரங்களை தந்த, யாருக்கும் இல்லாத கல்வி ஞானத்தை எனக்கு தந்த, எல்லாமே நீ தந்த, நீதான் என்னுடைய நேசன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, தவஃபனி முஸ்லிமா, யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக, போதும் வாழ்ந்ததெல்லாம். யார் சொல்றா? ஒரு பெரிய அரசன், நாட்டினுடைய அரசர் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? தவஃபனி முஸ்லிமா, நான் வாழ்ந்தது போதும் யா அல்லாஹ், என்னை என்ன செஞ்சிரு, முஸ்லிமாக மரணிக்க செய். மரணத்தை விரும்பி கேட்கிறாங்க, நல்லோர்களோடு என்னை சேர்த்தருள் புரிவாயாக என்று கேட்க ஆரம்பிச்சான். காரணம் என்னன்னா, போக 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 வயது கூட 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 ஒரு மனிதனுடைய இறுதி நிலை இதுதான், எப்படா இறந்து போக மாட்டோம் என்று நினைக்க ஆரம்பிக்கிறான். அதாவது இளமையில் இருக்கக்கூடிய அதை சிந்திச்சு கூட பார்க்க முடியாது இளைஞர்களுக்கு. மூத்தா அட சும்மா, இனி எவ்வளோ ஆள வேண்டியது இருக்கு உலகத்துல. கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆன உடனே இதுல நான் வாபஸ் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிறான். ஏண்டா படுறதெல்லாம் பட்டு முடிச்சாச்சு, சும்மா வச்சாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈமான்ல பாதியே கல்யாணம் முடிக்கிறதுனா அப்படின்னு. ஈமான்ல மீதியெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் செஞ்சிடலாம், தொழுக பரவாயில்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி செஞ்சிடலாம், நோன்பு வைக்கணும் பரவாயில்ல செஞ்சுக்கலாம், ஜக்காத் இவ்வளவு காசு கொடுக்கணும் பரவாயில்ல செஞ்சுக்கலாம், ஒரு பொண்டாட்டி கூட வாழணும் அது கஷ்டமா இருக்குங்க. அதனால சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ஈமான்ல பாதி திருமண வாழ்க்கைக்கு கொடுத்துட்டாங்க, ஈமான்ல பாதி திருமண வாழ்க்கை, மீதி பாதிதான் மற்றதெல்லாம். அப்ப ஒரு மனிதனுடைய வயோதிகம் ஏற 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 அவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? மரணத்தை விரும்ப ஆரம்பிக்கிறார். சொன்னாங்க, மரணம் ஒரு முக்மீனுக்கு அன்பளிப்பு, ஒரு ஹதியா, அல்லாஹ் கொடுக்கிற மிகப்பெரிய ஹதியா. ஒருத்தர் ரொம்ப கவலைப்படுறாரு, அங்கேயும் தொல்லை இங்கேயும் தொல்லை, வீட்டுக்கு போக முடியல, வெளியில வர முடியல, வீட்டுல சாப்பாடுலாம் பயங்கரமா டேஸ்ட் ஆக்கி வைக்கிற மருமக, ஆனாலும் இவ கையால சமைச்சு நம்ம சாப்பிட வச்சுட்டானே அல்லா அப்படின்னு நினைச்சு வாய்க்குள்ள வைக்கும் போது என்ன செய்ய மாட்டேங்குது, அது ருசிக்கவே மாட்டேங்குது. எவ்வளவு டேஸ்டா இருந்தாலும் அதுக்கு டேஸ்ட் இருக்கவே மாட்டேங்குது. சில சமயத்துல அவன் நல்லதா சமைச்சிருக்கிறா, ஆனாலும் என்னமோ கொண்டு வந்து வைக்கும் போது அந்த தட்டை ஓங்கி ஒரு வை வைப்பாடு, அதுலேயே நம்ம செத்து போயிடுவோம். ஏன் தான் இந்த சோத்தை நம்ம திங்கிறோமோ அல்ல, ஏன் தான் நம்ம தலையிடத்துல இப்படிலாம் எழுதியிருக்கிறானோ, நம்ம யாருக்கு என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலையே அல்ல, கடைசி நேரத்தில் நம்மளை இந்த பாடுபடுத்துறானே அல்ல, இப்படியெல்லாம் இவன்கிட்ட வந்து பட்டு தொலைக்க வச்சிருக்கிறானே. சில பேர் பொண்டாட்டியை நினைச்சே கஷ்டப்படுறாங்க, சில பேர் வந்த மருமூல நினைச்சு கஷ்டப்படுறாங்க, சில பேர் பெத்த பிள்ளையை நினைச்சு கஷ்டப்படுறாங்க. என் வயிற்றுல பிறந்தவனா இவன், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், என்கிட்ட இந்த இதெல்லாம் இல்லையே, நான் எங்க அத்தாவை நல்லா தானே பாத்துக்கிட்டேன், இவன் ஏன் என்னை இப்படி பாத்துக்கிறான் என்கிற ஒரு நிலைமைக்கு போய் இறந்து போனா நல்லா இருக்கும், சீக்கிரம் அல்லாஹ் மௌத்த தந்தாலாவது நிம்மதியா போய் சேரலாம் என்கிற ஒரு நிலைமைகள் வர ஆரம்பிக்குது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு, வந்து அல்லாஹ் அவங்களுடைய ரூஹை கைப்பற்ற சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு உங்க வயசு போலாமா அப்படின்னாரு. இப்ராஹிம் சங்கனா என்னது போலாமாவா, அல்லாஹ் என்ன பார்த்து ஹலீலுல்லாஹ்னு சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் என்ன பார்த்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட் அப்படின்னு எனக்கு பட்டம் ஹபீபுல்லான்னு. ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை காவடி பானா எங்கேயாவது கண்டிருக்கமா, இது ஒரு ஃப்ரெண்டுக்கு அழகா காலை வாரி விடுறது ஃப்ரெண்டுடைய வேலையா, கிணத்துக்கிட்ட பக்கத்தில் கூட்டு போய் உள்ளே தள்ளி விடுறது ஃப்ரெண்டுடைய வேலையா, ஒரு ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டை சாவடிக்கலாமா, கொல்லலாமா, உயிரை வாங்கலாமா, இது என்ன நியாயம், போய் கேளுங்க அல்லாட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இஸ்ராயல் இஸ்லாம் அல்லாட்ட போனாலும் யாருலாம் இப்ராஹிம் இஸ்லாட்ட போய் சொன்னேன், சரி என்ன சொல்றாரு, இல்ல இல்ல ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இன்னொரு ஃப்ரெண்டு சாவடிக்கலாம் அப்படின்னு கேட்கிறாரு. ஓ அப்படி கேட்டாரா, சரி பரவாயில்ல, அவர் எவ்வளவு காலம் திரும்புறாரோ அவ்வளவு காலம் நான் அவரை வாழ விடுறேன்னு சொல்லு. திரும்ப வந்தார் இந்த இப்ராஹிம் அப்படியே சொன்னார், சரி நீங்க எவ்வளவு காலம் இன்னும் விரும்புறீங்களோ அவ்வளவு காலம் நீங்க வாழலாம் அப்படின்றார். அப்படியா
சரி அவ்வளவு காலம் நான் வாழ்றேன் ஒரு 10 வருஷம் வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் மறுபடியும் வீடு வாங்கிடுவேன் மறுபடியும் வீடு வாங்கிடுவீங்களா அதுக்கு தேவையில்லை இப்பவே உயிரை வாங்கு என்று சொன்னதாகவும் இன்னொரு அறிவிப்பில் அல்லாஹ் திரும்ப கேட்டானா ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பனை பார்க்கணும்னு ஆசை கிடையாதா அப்படின்னானோ அவங்க என்ன கேட்டாங்க ஒரு நண்பனை கொள்றதுக்கு இன்னொரு நண்பனுக்கு எப்படி ஆசை வருதுன்னு கேட்டப்ப அல்லாஹ் திரும்ப என்ன கேள்வி கேட்டான் ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கணும்னு ஆசை கிடையாதா அப்படி அப்போ அப்படியோ அப்படி ஒன்று இருக்கா அப்ப நம்மளுடைய போங்கு எங்க போகுது அல்லாஹ்ட்ட போய் சேர போறோம் அப்படின்னு நினைக்கப்போ சந்தோஷப்படா கை அப்போ உடனே என்ன செஞ்சிருங்க என்னுடைய உயிரை எடுங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வார்த்தையும் அப்படித்தான் அர் ரஃபீகுல் ஆலா உயர்தரமான என்னுடைய நண்பனிடத்தில் நான் போகிறேன் உயர்வான என்னுடைய நண்பனிடத்தில் நான் போகிறேன் இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கடைசி வார்த்தையாக இருந்தது அல்லாஹ்வோட நான் போக போறேன் அப்ப ஆசை இருந்தது ஒரு மரணத்தை சம்பந்தமாக ஒரு ஆசை இருந்தது இந்த மரணத்தை எல்லாம் ஏன் தர்றோம் எதுக்காக மௌத்தாக நம்ம வாழ விட்டுற வேண்டியதானே அப்படின்னா எபிலுவக்கும் ஐயுக்கும் அசனாமலா உங்களில் யார் நல்லவர்கள் அதிகம் செஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சோதிச்சு பார்க்கத்தான் கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த மரணத்தையும் அல்லாஹ் படைத்தார் உயிரையும் அல்லாஹ் கொடுத்தான் இந்த ரெண்டையுமே அல்லாஹ் நமக்கு தந்து வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மள யார் ரொம்ப நல்ல அழகான அமல்கள் செஞ்சது யார் இதை கண்காணிப்பதற்கு சோதிப்பதற்கு ஒரு சோதனை களமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா இந்த உலகத்துல நம்மளை நடக்க விட்டுருக்கிறான் இப்ப நம்முடைய மரணம் நம்மளுடைய இறப்பு எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்க வேண்டியதுதான் நம்மளுடைய மரணம் நாம் விருப்பப்பட்டு அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்வோமா அல்லது மரணம் வரும்போது நாம ரொம்ப கஷ்டப்படுவோமா ஐயோ நம்ம இறந்து போறோமே அப்படின்னு நினைச்சு என்ன செய்யும் மனசெல்லாம் துடி 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 துடிக்குமா அல்லது பரவாயில்ல அல்ஹம்துலில்லா நான் வர தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈஸியா போயிடுவோமா அப்படின்னா குரான் அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா சொல்றார் வன்னாஸிஆத்தி கர்கா இந்த ரூஹ் நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய இந்த உயிரை கொண்டு நாம் அந்த உயிரை எப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம் அப்படின்னா உழுக்க முழுக்க உலகத்தின் பக்கம்தான் பொருள் காசு 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 உட்கார்ந்தாலும் காசை பத்தி பேச்சு எரிஞ்சாலும் காசை பத்தி பேச்சு தூங்கினாலும் காசை பத்தி பேச்சு தூக்கத்துல வர்ற கனவும் காசை பத்திய கனவு ஒருத்தர் தூக்கிட்டு போற மாதிரி தப்பு நினைச்சிடறாரு என்னாச்சுங்க ஏங்க திடீர்னு முடிச்சிட்டீங்க இல்ல இல்ல யாரோ கடையை உடைச்ச மாதிரி ஒரு கனவு டக்குன்னு முடிச்சிட்டேன் அது நைட்டு 12:30 இருந்தாலும் சரி 1:30 இருந்தாலும் சரி திரும்ப பைக் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒருவேளை எதார்த்தமாதிரி உடைச்சிருப்பானோ அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்து படுத்தா தூங்கலாம் இல்லைன்னா சுபு வரைக்கும் தூங்க முடியாது சுபுக்கு அப்புறம் கடையை போய் பார்த்த பிறகுதான் தூக்கம் வரும் இப்படியே நம்முடைய உள்ளத்தை எப்படி பண்ணி வச்சிருக்கிறோம்னா உலகத்தின் மீது முழுக்க முழுக்க ஆசை உள்ளதாகவே நம்ம மாத்தி வச்சிருக்கிறோம் மாத்தி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகுமா இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரூஹை உருகும் போது எடுக்கும் போது பயங்கரமா அவர் கூட ஃபைட் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏ எடுக்க கூடாது பாத்து வேணும் அவர் எடுத்துதான் ஆவன் அவனை அவர் இழுக்கிற மாதிரி இப்படி எடுத்தா என்ன செய்யும் வலிக்க தானே செய்யும் அவர் கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு புடிச்சு உரி 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 எடுப்பார் நம்ம விட மாட்டான் இந்த பக்கம் பிடிச்ச என்ன செய்வோம் உருவ 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 என்ன செய்யும் பயங்கரமான வேதனை வலி கடைகள் உருவிட்டு போயிடுவார் அவர் தான் ஜெயிப்பார் நம்ம ஜெயிக்க முடியாது ஜெயிக்கிறது நம்ப முடியாது அவர் தான் ஜெயிப்பாரு ஆனாலும் ஒரு சின்ன போராட்டம் முடிஞ்ச வரைக்கும் மோதி பார்ப்போமே அவர்த்த அப்படி ஏன் நான் இதை ஏன் சொல்றேன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான் 79வது சூராவுடைய முதல் ஆயத்துல வன்னாஸிஆத்தி கர்கா அப்படின்னு சொன்னா தீயவர்களுடைய உயிரை மிக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு உரித்தெடுக்கும் மலக்கின் மீது சத்தியமாக தீயவர்களுடைய உயிர் எப்படி எடுக்கப்படுமா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கப்படுவான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க ஒரு முள்ளு வேலியில் பட்ட துணியை போல முள்ளு வேலியில துணி மாட்டிக்கிச்சு இப்ப இந்த துணிய நீங்க கொஞ்சம் ஆடாம அசையாம சும்மா பரவாயில்ல இஸ்ராயல தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னா மெல்லமா அவர் எடுப்பாரு ஓட்ட விழுந்துதான் ஆகும் ஓட்ட விழும் ஆனா மெல்லமா இருப்பாரு நீங்க தரமாட்டேன் பிடிச்சி இழுப்பாரு கிழிஞ்சிட்டு வந்துடும் இதை போலத்தான் ஒரு தீயவனுடைய ரூகு உருவப்படுகிறது அதே ஒரு நல்லவர்களுடைய ரூகை பற்றியும் அல்லாஹ் அடுத்த ஆயத்திலேயே வன்னாஸிஆத்தி கர்கா வன்னாஸிதாத்தி நஷ்டா நல்லவர்களுடைய ரூகை மிக இலகுவாக கைப்பற்றும் மலக்கின் மீது சத்தியமாக இப்ப நல்லவர்களுடைய ரூகு மிக லேசா பிரிஞ்சிருமா தீயவர்களுடைய ரூகு என்ன செய்யலாம் அவ்வளவு சீக்கிரத்துல பிரியாது ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்ட ஏன் அப்படின்னா நம்ம அப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்கோம் அல்லாவோட சேரவே விடுறது இல்ல ஒரு பாட்டுல சொல்லுவாங்களே ஒரு கவிதை அது நந்தவனத்தில் ஓராண்டி
நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடியே போட்டு உடை தாண்டி அப்படின்னு சொல்லுவான். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி ஒருத்த என்ன செய்தான்னா, நாலாறு மாதமாய், நாலு பிளஸ் ஆறு பத்து, பத்து மாசமா குயவனை வேண்டி, இந்த பானை செய்யக்கூடியவன் பேர் குயவன், அவன்கிட்ட கேட்டு கெஞ்சி கூத்தாடி அவன்கிட்ட இருந்து ஒரு பானையை வாங்கிட்டு வந்தானான். பான் கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, ஒரு பானையை வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பானையை எவ்வளவு பத்திரமா விட்டு கொடுத்து சேர்க்கணும், பத்து மாசம் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அவன் ஒரு பானை செஞ்சு கொடுத்துருக்கிறான், அந்த பானை எவ்வளவு பத்திரமா கொண்டு போனோம். இவர் வந்த சந்தோஷத்துல கூத்தாடி கூத்தாடியே போட்டு உடை தாண்டி இவர் தலைக்கு வந்து எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்சிச்சு எனக்கு கிடைச்சிச்சு, கீழே ஒன்று தொம்புனா அவ்வளோ என்ன செஞ்சது சுக்குனூரா உடஞ்சி போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நாம அல்லாவிடத்தில் நந்தவனம் என்கிற அந்த அல்லாவிடத்துல நாம கேட்டு பத்து மாதங்கள் தவம் இருந்து ஒரு குழந்தையை ஒரு பெண் என்ன செய்யறா உலகத்துக்கு தர்றா. பத்து மாதத்துக்கு பின்னாடி கிடைச்ச ஒரு மண்பானை தான் நாம. இந்த மண்பானைய இவ்வளவு கஷ்டப்பட்டுள்ளவா உருவாக்கி தந்திருக்கிறாங்க நம்மளுடைய பெற்றோர்கள். அப்ப நம்ம எவ்வளவு பக்குவமா இதை பாதுகாக்கணும், எவ்வளவு பக்குவமா கொண்டு போய் மறுமையில கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா நாம என்ன செய்யறோம்னா, இங்க வந்த பிறகு இந்த வாழ்க்கை ஜாலியா இருக்கிறதுக்கு தான், கூத்தடிக்கிறதுக்கு தான், டான்ஸ் ஆடுறதுக்கு தான் அப்படின்னு நினைச்சு ஓவரா ஆட்டம் போடுறோம், கீழே வந்து உடஞ்சு போடுறோம். ஆட்டம் போடாமல் இருக்கிற போது அது அமைதியான ரூகாக, அமைதி பெற்ற ரூகாக அல்லாஹ்விடத்தில் போகிறது. அப்படி போகும் போது அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா அது ரொம்ப இலகுவாக வாங்கிக்கிறான். சரி, இப்ப நம்மளுடைய ரூகு நம்மளுடைய மரணம் இப்ப நம்ம எப்படி நினைக்கிறோம், விரும்புறோமா இல்ல வெறுக்கிறோமா? விரும்பினால் நம்ம ஓரளவு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னு அர்த்தம். இல்ல இல்ல அல்லல்லா இப்பெல்லாம் வந்துடக்கூடாது, கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னு நினைச்சா இன்னும் ஸ்டேஜுக்கு வரலன்னு அர்த்தம். இன்னும் பக்குவப்பட வேண்டியது ரொம்ப இருக்கு. எப்படி பக்குவப்படுறது? இவ்வளவு நாளா பக்குவப்படாதுன்னு வச்சுக்கோமே, இவ்வளவு நாளா நமக்கு அப்படி ஆசை வரல, இதுக்கு பக்குவப்படணும், மறுமைக்கு போறதுக்கு நம்ம ரெடி ஆகணும், என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கதையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒருத்தன் ஒரு கிளியை கொண்டு வந்து ஒரு தங்க கூண்டுல அடைச்சி வச்சிருந்தான். கிளியை கூண்டு வந்து தங்க கூண்டு, வா எவ்வளவு பெரிய உயர்கரமான இடம், பெரிய மாளிகை, நல்லா ஃபுல்லா தங்கத்தினால் ஆன கூண்டு, அதுல அது வாழுது. அதுக்கு எவ்வளவு உயர்கரமான உணவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு உயர்கரமான உணவு என்ன செய்யறாங்க, கொடுக்குறான். நல்லா சாப்பிடுது, சாப்பாட்டுக்கு எந்த குறைச்சலும் இல்லை, நல்லா திருட்டு திருட்டு வேலையை முடிக்குது, தங்க கூண்டுல இருக்குது. ஒரு நாள் இவன் வெளிநாட்டுக்கு கிளம்பினானான். வெளிநாட்டுக்கு கிளம்பும் போது எல்லாத்துலையும் கேட்டான், உன்ன மனைவிட்ட மக்கள்கிட்ட எல்லாத்துலையும், போறேன் நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், குவைத்துக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு சவுதிக்கு போகிறேன், வரும்போது உனக்கு என்ன வாங்கிட்டு வரணும் கேட்போமா இல்லையா, அது மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் கேட்டான். கேட்டுட்டு இங்கே வந்து கிளிட்டையும் கேட்டானா, உனக்கு என்ன வேணும், நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இப்போ உனக்கு தங்க கூண்டு இருக்கு பயங்கரமா, வேற என்ன உனக்கு வேணும் கேளு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா. அது சொல்லிச்சான், சரி நீ போனீங்கன்னா இடையில எங்கேயாவது என் ஃப்ரெண்டுங்களை பார்த்தா நான் சலாம் சொன்னு மட்டும் சொல்லுங்க, வேற ஒன்றும் வேணான்னு சொல்லிச்சு. யாரையாவது பார்த்தா என் குருவிகளை பார்த்தா நான் சலாம் சொல்லி விட்டேன் அப்படின்னு சொல்லுங்க போதும் அப்படின்னு. இவன் போனானா போய் ஒரு காட்டு வழியா போகும்போது குருவிகள் இருந்துதான், அந்த குருவிகள்கிட்ட இப்படி என் வீட்டுல இருக்கிற கிளி ஓகே உங்களுக்கு என்ன செஞ்சது சலாம் சொல்லிச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கிளி கிளி ஒன்று செத்து போச்சான். இவனுக்கு மனசே தாங்கலையா, அடறதா நம்ம சொல்லாம இருந்திருக்கணுமே, இந்த ரெண்டு கிளிகளுக்கு மத்தியில எவ்வளவு அன்பு இருந்திருந்தா, எவ்வளவு பாசம் இருந்திருந்தா, இந்த கிளி இப்படி சலாம் சொல்லிச்சுன்னு சொன்ன உடனே அந்த கிளியை பற்றிய ஞாபகத்தை சொன்ன உடனே இது என்ன செஞ்சிச்சு செத்து போச்சே அப்படின்னு ரொம்ப மனசு ஒடிஞ்சு போய் வருத்தப்பட்டு ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்துலேயும் என்னென்ன வாங்கிட்டு வந்தானோ எல்லாத்தையும் கொடுத்தான். கொடுத்துட்டு இந்த கிளிட்ட வந்து, எப்பா நீ சொன்ன மாதிரியே நானும் போய் சொன்னேன், ஆனால் ஒரு கைசேதமான விஷயம் என்ன அப்படின்னா அதில் ஒரு கிளி உடனடியாக செத்து போச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிளி செத்து போச்சான். தங்க கூண்டில் இருந்த கிளி என்ன செஞ்சிச்சு, செத்து விழுந்துருச்சு. இவன் அடைச்சனா பெரிய மடையனா இருக்கிறேன், அதுட்ட போய் சொல்லி அதை சாப்பிடுச்சேன், அதையாவது இங்க வந்து சொல்லாம இருந்திருக்கிறோம், இதுட்ட வந்து சொல்லி நம்ம கிளியையும் சேர்த்து சாப்பிடுச்சுட்டமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு செத்த கிளியை தங்க கூட்டில வச்சுட்டு முடியும், கொண்டு போய் தூர போட வேண்டியதுதானே, தூக்கிட்டு போய் கூண்ட திறந்து கீழே போடும் போது சிறகு எடுத்து பறந்துருச்சான். என்னடா இது பறக்குது, போய் மேல போய் உட்கார்ந்துட்டு இவன்கிட்ட சொல்லிச்சான், அட மடப்பயலே நான் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி விட்டது என்ன தெரியுமா, எனக்கு ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது, ஏன்னா எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா சொல்லு அப்படின்னு நான் ஐடியா கேட்டிருந்தேன்.
உடனே ஒரு கிளி செத்து விழுந்துச்சு பத்தியா, அது என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீ சாவுறதுக்கு முன்னாடியே செத்த மாதிரி நடி, நடிச்சா உனக்கு விடுதலை கிடைச்சிடும். சாவுறதுக்கு முன்னாடியே செத்த மாதிரி நடிச்சா உனக்கு விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனுடைய அந்த அந்த உபதேசத்தை நான் எடுத்து என்ன செஞ்சேன், செத்த மாதிரி நடிச்சேன், நீ நம்பி போய் திறந்து விட்டேன், நான் பறந்துட்டேன், இப்ப எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு அந்த கிளி சொல்லிச்சாமே, அந்த கதையில் வருகிற கருத்து உண்மை. நாம சுதந்திரமாகணும்னு விரும்பினா, நம்மளுடைய மறுமையினுடைய பயணம் சுதந்திரமா இருக்கணும், நாம மரணத்தை விரும்பணும் என்று நிலை வந்தால் சாவுறதுக்கு முன்னாடி நாம் செத்து பழகணும். என்ன செத்து, நல்லா தானே இருந்தீங்க, போன மலைக்கு கூப்பிடுங்க போல தெரிஞ்ச வாங்க, கீழே கீழே உளுந்து உளுந்து என்ன செய்யலாம், செத்து செத்து பழகலாம் அப்படின்னு. செத்து பழகலாம்னா என்ன அர்த்தம், சாவுறதுக்கு முன்னாடி செத்தால் இறந்து போனால் நம்மிடத்தில் என்ன நிலை உருவாகுமோ அந்த நிலையை மனிதன் உருவாக்கி கொண்டால் மரணம் என்பது லேசாக இருக்கும். ஏத்திகாப்லாம் வருது, இந்த ஏத்திகாப்லாம் உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன, ஒரு 10 நாட்கள் நம்முடைய குடும்பம் துறை எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாவே தஞ்சோன்னு வந்து உட்கார்ந்துடுறது, இது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு அப்படின்னா, ஒரு நாள் நான் இப்படித்தான் போக போறேன், இன்னைக்கு மட்டுமல்ல ஒரு நாளைக்கு நான் இப்படித்தான் போக போறேன், அப்ப என்னுடைய குடும்பத்தையோ என்னுடைய பிள்ளையோ பார்க்கறது யாரும் இருக்க மாட்டாங்க, அல்லாவுடைய வழிதான், நான் இது வரைக்கும் என்ன சேர்த்து வச்சேனோ அதை வச்சு அவங்க ரன் பண்ணிக்க வேண்டியதுதான். நாம நினைச்சிட்டு இருப்போம், நான் இல்லைன்னா கடையில ஒண்ணுமே நடக்காது, என் பையனுக்கு ஒரு இளவும் தெரியாது, அவன் வியாபாரமே பண்ண மாட்டான், இப்படியே நினைச்சிட்டு இருந்தா நம்ம படுத்துட்டோம்னு வச்சுக்கிறேன், படுக்கையே கொள்ளாது நமக்கு, இல்ல என் பையனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, சீக்கிரம் கொண்டு போய் கடையில கொண்டு சேர்த்துருங்க, மூத்துக்கு தயாராகவே மாட்டோம். எப்ப தயாராகணும்னா, என் மகன் அல்லாஹ் எனக்கு என்ன வச்சு கொடுத்த ரிஸ்க, என் பிள்ளையும் வச்சு கொடு போடா, இப்ப நான் நாளைக்கு கடையை பார்த்துக்க, நான் ரிஸ்க் எடுத்துக்கிறேன், நான் ஒரு 10 நாளைக்கு ஏத்தி காப்பிருக்கு போறேன், அல்லாவிட்ட நீ இப்ப கணக்கு வழக்கு எல்லாத்தையும் நீ பாத்துக்க, நான் இறந்து போனா நீ தானே பாக்கணும், இன்னால் இல்ல ஒருவேளை நான் இறந்து போயிட்டேன் என்ன செய்வ, இதான பாத்தாக்கணும், போரு பழகு, நான் இறந்து போனா என்ன நடக்கணுங்கிறது நீ இப்பவே பழகு, இப்படி மனுஷன் எல்லாத்தையும் பழக்கி கொடுத்துட்டா இனி இவன் மரணத்துக்கு தயாராயிடுவான். என் பொண்டாட்டியை பாக்குறதுக்கு ஆள் இல்ல, என் பிள்ளையை பாக்குறதுக்கு ஆள் இல்ல, அவங்களை காப்பாத்த ஆள் இல்ல, இவங்களை காப்பாத்த ஆள் இல்ல, எதை பத்தி அவன் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எல்லாத்தையுமே யார்க்க ஒப்படைச்சுட்டான், அல்லாட்ட ஒப்படைச்சுட்டான். ஒரு அழகான ஒரு சம்பவம் ஒன்று எழுதியிருப்பாங்க இந்த தலைப்பின் கீழ், சமீபத்துல பார்த்தேன் ஒரு புக்ல, ஒருத்தருக்கு சுயமா சேவிங் பண்ண தெரியாது, சொந்தமா சேவிங் பண்ண தெரியாது, கடையில தான் போய் சேவிங் பண்ணுவார், நம்ம ஏரியால இருக்கும் போது நமக்குன்னு ஒரு கடை இருக்கும் பெர்மனண்டா, நேரம் அங்கதான் போய் சேவிங் பண்றது, அங்க போய் சேவிங் பண்ணும் போது தைரியமா கண்ணை மூடி தூங்கிடலாம், ஏன்னா நம்ம எப்படி விரும்புவோம்னு அவனுக்கு தெரியும், அதனால அவன் என்ன செய்வான், கரெக்டா தாடி எவ்வளவு ஒதுக்கணும், மீசை எவ்வளவு ஒதுக்கணும், எவ்வளவு குறைக்கணும், என்ன கட்டிங் பண்ணணும், எல்லாமே அவனுக்கு தெரியும், அவனுக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால நாம என்ன செய்வோம்னா, நாம நிம்மதியா போவோம், நாம நிம்மதியா தூங்குவோம், என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு செஞ்சிருவோம், படுத்துருவோம், அவன் எல்லாமே அழகா செஞ்சு நாம விருப்பப்பட்ட மாதிரியே செஞ்சு அனுப்பிடுவான், நிம்மதியா வந்துடுவோம். வெளியூருக்கு போயிட்டோம் ஒரு நாள், அங்க போய் என்ன செய்யணும், சேவிங் பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா நமக்கு என்ன தெரியல, தாடி ஒதுக்கவோ மீசையை கட் பண்ணவோ யாராலும் தெரியல, இப்ப என்ன செய்யணும், அங்க ஒரு சலூனை கண்டுபிடிச்சு போனோம், சரி கண்டுபிடிச்சு போயாச்சு, அங்க போய் சலூன்ல உட்கார்ந்த உடனே இங்க தூக்கம் வந்த மாதிரி அங்க தூக்கம் வருமா, நம்ம என்னதான் அவன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னாலும் சரி, இந்த மாதிரி தாடி இவ்வளவுதான் வெட்டணும், மீசை இவ்வளவுதான் கட் பண்ணணும், இதை இப்படிதான் சிறைக்கணும், என்னத்தான் சொன்னாலும் அவன் ஒரு சேவ் வச்சிருப்பானே அந்த அளவுக்கு செஞ்சிருவான், அதனால அப்படியே ரெண்டு கண்ணு கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இருக்கும், முன்னாடி 4 கண்ணாடி பின்னாடி 4 கண்ணாடி எல்லாமே தெரியுது, முழுக்க முழுக்க பார்த்துக்கிட்டே இருப்பான், கம்மியா ரைட் அப்படி கேட்டு ஒவ்வொரு சொல்லிக்கிட்டே இருப்பான், நிம்மதியா தூங்க முடியும், இங்க இருந்த இந்த நிம்மதியான தூக்கம் இன்னொரு சலூன்ல அறிமுகம் இல்லாத ஒரு சலூன்ல போய் உட்கார்ந்தா தூக்கம் வருதா, அட்லீஸ்ட் முடிக்குண்டான நிலைமை இது. இதே மாதிரி நாம் நம்மளுடைய பொறுப்புகளை அல்லாவிடத்தில் முழுசா ஒப்படைக்கிற போது நாம என்ன நினைக்கிறோமோ அப்படி அல்லாஹ் நமக்கு செஞ்சு தருவா என்கிற நினைப்போட அல்லாவிடத்தில் நம்முடைய பொறுப்பு முழுசா ஒப்படைச்சா மனுஷனுக்கு நிம்மதி இல்ல, அல்லாஹ் தப்பு தப்பா ஏதாவது செஞ்சு போயிடுவா, நான் தான் செய்யணும், அல்லாஹ் அதெல்லாம் தெரியாது, நான் தான் கரெக்டா பண்ணுவேன், அவனுக்கு என் மூணுக்கெல்லாம் கணக்கு பார்க்க தெரியாது, நான் தான் கணக்கு பார்ப்பேன், அது அவனுக்கு தெரியாது, நாம இப்படியே எல்லாத்தையும் நம்மளே நானே என்றால் நிம்மதி இல்லாம போகும். எனவே நாம் மரணத்துக்கு முன் மரணமானால்
அதாவது நாம் மரணத்திற்கு பிறகு என்ன நிலைகள் இருக்குமோ அதே நிலையை வாழ்க்கையிலேயே நாம் கொண்டு வர ஆரம்பித்து விடுவோமே ஆனால் நம்முடைய மரணம் நிச்சயமாக நமக்கு வெறுப்பாக இருக்காது நம்ம விருப்பாக இருக்கும் விருப்பமாக இருக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தாலா நம்முடைய மரணத்தை நாம் விருப்பப்பட்டு ஏற்றுக்கொள்கிற விருப்பமான மரணமாக ஆக்கி தந்தல் புரிவானாக விருப்பான மரணமாக ஆக்கி தராமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.